ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புது வியூவர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஸோ வாங்க இன்றைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான இன்ட்ரெஸ்டிங் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கைஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சியில். ஸோ எம்சியில் பற்றி உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ, இதை எப்படி நம்ம சேஃப்டியாக யூஸ் பண்ணுறதும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எம்சியில் வேணும். அதான் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், இருங்க காமிக்கிறேன். ஸோ காய்ஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எம்சியில்னு சொன்னோம் இல்லையா, அது இதுதான். இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது, இருங்க இந்த மாதிரி வரும். இது வந்து நான் 10 ரூபாய்க்கு வாங்கினேன். இது வந்து கருப்பு கலர் எம்சியில், அதான் வந்து ரெண்டு கலர் இருக்கும் காய்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு கலரில் இருக்கா, இது வந்து நம்ம கலர் கலராக வாங்குற களிமண் மாதிரியே தான் இருக்கும். இது வந்து வெள்ளை கலர் எம்சியில். ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து கொஞ்சமாக பிச்சுக்கணும். பிச்சுக்கிட்டு இதை ரெண்டை வந்து இப்படி கசக்கி நல்லா இது பண்ணிக்கணும் கைஸ். இருங்க கசக்கிட்டு காமிக்கணும் பேசணும். ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை வந்து நான் எப்படி உருண்டை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு. இதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் கைஸ் நான் வந்து உருண்டை பிடிச்சிருக்கேன். அதான் வந்து ரெண்டையும் வந்து கலக்கி வச்சுருக்கேன். இதனோட கலர் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதே வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இதை உருண்டை பிடிக்க முடியுமோ அந்த மாதிரி உருண்டை பிடிச்சிருங்க. நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இதை நல்லா கலக்கி இதனோட கலரே எப்படி இருக்கணும்னா அந்த சாம்பல் கலரில் இருக்கணும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ கலக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஏ கலக்கிட்டேன். ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன் கைஸ். ஸோ கைஸ் உங்களுக்கு இங்கே தெரியும் நினைக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு செகண்ட் ஹேண்டில் டேங்க் வாங்கினேன். அந்த செகண்ட் ஹேண்ட் டேங்க் தான் கைஸு இப்படி வந்து லீக் ஆகுது ஃபுல்லாகவே. இன்னும் வந்து இந்த கார்னர் ஃபுல்லாக ஒட்டணும். அதுக்கு வந்து நம்ம இப்போ எம்சியில் வாங்கிட்டு வரணும். ஸோ அதுக்காக வந்து இப்போ என்கிட்ட இருக்கிறதுல எங்கே அதிகமாக லீக் ஆகுதோ நான் அங்கே மட்டும் ஒட்டி காமிக்கிறேன் கைஸ். எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் அதிகமாக லீக் தெரில, இந்த சைட்லேயும் பேக்லேயும் தான் கைஸ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. இதை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வரும் தெரியுமா, ஸோ மஷ்ரூம்ஸு அந்த காளான்கள். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு வேளை பயந்துட்டேன் அப்படியே ஃபுல்லாகவே, ஆஹா என்னமோ ஆயிடுச்சு அப்படின்ட்டு. பட்டு இதுக்கு காரணம் தண்ணி லீக் ஆகிட்டே இருக்குது. அஞ்சன் வந்து நான் வச்சுருக்க வுட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வுட் ஸ்டாண்டில் அந்த கரையான்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் சேர்ந்து இப்படி மாற்றிருக்குமோங்கிறது எனக்கு ஒட்ட விட்டு. சரி காய்ஸ் இருங்க இங்கே ஃபுல்லாக நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்க. ஓகே காய்ஸ் என்னால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒட்டிட்டேன். இப்போ இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தண்ணியை வந்து உடனே ஊற்றக்கூடாது. மேக்ஸிமம் 5 ஹவர்ஸுக்கு மேலே கழித்து ஊற்றுறீங்க அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி வந்து நல்லா கல் மாதிரி ஆயிரும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கல் மாதிரி இருக்குது. நான் இதே தப்பு தான் கைஸ் நான் ஃபஸ்ட்டு பண்ணேன். என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வச்சுருந்தேன் தெரியுமா, அதை வந்து உடனே ஒட்டினே தண்ணி ஊற்றி அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் மாதிரி தண்ணியை எடுத்து கூகுளில் வந்து எதுவுமே சர்ச் பண்ணல. ஃபஸ்ட்டு நான் எம்சியில் எப்படியும் ஒட்டுறத வந்து எங்கள் மாமா கூட வந்து நான் ஒர்க்கு போகிறேங்காட்டி அப்போ வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சும்மா அந்த லீவ் டைமில் வந்து நான் போனப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எம்சியில் ஒட்டினா இந்த மாதிரி தண்ணி லீக் ஆகாது அப்படிங்கிறத. அதை வச்சு நான் ஒட்டிட்டேன். பட் தண்ணி வந்து உள்ளே ஊற்றக்கூடாது அப்படிங்கிறது தெரில காய்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ், லைக் பண்ணிடுங்க. அப்படியே நான் இதில் என்ன சொல்லணும் சொல்லலை அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ் பாய்.